ஹலோ காய்ஸ், நான் விஜே. வெல்கம் டு கிங் தாட். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை ரோபோட் அப்படின்னு கேள்விப்பட்டால் உங்களுக்கு சடனாக மைண்டில் என்ன தோணும்? ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு மெட்டல் அப்புறம் ஒயர் இந்த மாதிரியான விஷயங்களால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு மைண்டில் வரும் ஒரு ரோபோட் அப்படின்னா. இன்னொன்று, சோஃபியான்ற ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம பேசுகிறத அப்படியே உள்வாங்கி மனிதர்கள் பேசுகிற மாதிரியே அது நம்மளுக்கு அப்படியே பேசும். ஸோ அப்படிப்பட்ட ரோபோட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக ஹார்ட், ஒரு ரோபோட்டுக்கு நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஹார்ட்டு ஸ்கின் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோபோட்டை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோபோட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனோபாட் அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து லிவிங் ரோபோட், அதாவது இருக்கிறதுலையே ஒரு ஒயர் மெட்டல் எதுவுமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் தான் அந்த ஜெனோபாட். இந்த ஜெனோபாட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மற்ற உயிரினங்கள்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அது வந்து ஒரு புது உயிரினத்தை வெளியே இந்த உலகத்துக்கு கொண்டு வருதோ, இதே மாதிரியான விஷயங்களை இந்த ஜெனோபாட்டின் ரோபோட் வந்து செய்யுது. இது எது மூலயமா செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி மூலயமா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெக்னாலஜி மூலயமா தான் இந்த ரோபோட்டை செஞ்சுருக்காங்க. இது வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து யார் செஞ்சுருக்கா, யார் இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்ப்போம். யூஎஸ்ஏல வெர்மாட் யூனிவர்சிட்டி, ஹாக்வர்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டஃபஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க யூனிவர்சிட்டியும் ஒன்றா சேர்ந்து, அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, இது வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட் வந்து ஒரு தவளையோட செல்லுலேருந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன தவளையோட செல்லுலேருந்து உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலே இது தவளையோட செல்லுலேருந்து உருவாக்கியிருக்காங்க. இது எந்த தவளைன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் எனோபூஸ் லேவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃப்ராக் இருக்குது, ஒரு தவளை இருக்குது. அந்த தவளையில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை எடுத்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டு விதமான ஒரு ஸ்டெம் செல்ஸ், அதில் வந்து ஒரு செல் எடுத்து தான் இவங்க வந்து ஜெனோபாட்டை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாக டிவைட் ஆகுது இந்த செல்லு. அதில் ஒரு செல்லு வந்து ஹார்ட்டை உருவாக்குது, இதுதான் இந்த ரோபோட்டுக்கு உயிரை கொடுக்குது. இன்னொரு செல்லு வந்து இந்த ரோபோட்டுக்கு ஸ்கின்னு கொடுக்குது. ஸோ இது மூலிமா அந்த ரோபோட் வந்து ஒரு லிவிங் ரோபோட்டாக மாறுது. நான் சொன்னேன்ல இந்த ஸ்டெம் செல், ஸோ இந்த செல்லு வந்து பார்க்க எவ்வளோ தூரம் சின்னதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது நம்மளோட மனிதர்கள் கண்ணால் இதை பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னா 0.04 inches தான் இருக்கும். அதாவது ஒரு இன்ச்சஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் இருக்கும். அதனால இதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ரோபோட்டை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோபோட்டை மனிதர்கள் உடம்புல செலுத்தினோம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சில விஷயங்கள் மூலயமா பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த ரோபோட்டை செலுத்தினாங்க அப்படின்னா, இந்த ரோபோட்டை உள்ளே போய் கிளியர் பண்ணிடும். ஈவன் ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ரோபோட் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். ஸோ அதனால இந்த ரோபோட்டை மனிதர்கள் உடம்புல செலுத்தினோம் அப்படின்னா, இது இந்த மாதிரியான விஷயங்களை கியூர் பண்ணிடும் அப்படின்றாங்க. இன்னொன்று என்னதுன்னா, இந்த ரோபோட் எல்லாத்தையுமே கடலில் போய் கொட்டினோம் அப்படின்னா, கடலில் கண்ணுக்கே தெரியாத மைனூட்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் துகள்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ரும் அப்படின்றாங்க. இந்த ரோபோட் எவ்வளோ நாள் உயிர் வாழும்னு பார்த்தீங்கன்னா, 7 to 10 days வரை உயிர் வாழும். இன்னொன்று, இதை சுற்றி வந்து அந்த செல்லு வந்து ப்ரோட்டீனும் லிக்விடும் சேர்ந்து இருக்கிறனால அதையே இது சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கூட அது உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து இனப்பெருக்கம் பண்ணி இன்னொன்று ஒரு புது ரோபோட்டாக உருவாக்கிக்கிறோம். ஸோ அந்த ரோபோட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஒரு செல்லாக உருவாக்கியிருப்போம்ல, இந்த ஒரு குட்டி ரோபோட்டை, இந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரோபோட் உருவாக்கும் போது அந்த ரோபோட் வந்து இந்த நம்ம உருவாக்கின ரோபோட் மாதிரி பவராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரோபோட்டை நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் மூலயமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, ஏன் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் கம்ப்யூட்டர் காட்டிலும் 20,000 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இது ஏஐ டெக்னாலஜி மூலயமா உருவாக்கியிருக்கனால சூப்பர் கம்ப்யூட்டர் மூலயமா இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம வந்து அது வந்து எந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படின்றத அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் மூலயமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காகவே அது தன்னைத்தானே அப்படி உருவாக்கிக்கிறோம். மனிதர்கள் கண்டுபிடிச்சதில் இந்த ஒரு ரோபோட் தான் லிவிங் திங்ஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெனோபாட்டுன்ற இந்த ரோபோட் உண்மையிலே ஒரு உயிர் வாழ்கிற ஒரு ரோபோட். ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த ரோபோட் மூலயமா மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. பட் எப்பயுமே மனிதர்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு புது புது ஒரு டெக்னாலஜியை நம்ம கண்டுபிடிச்சாலும் அதில் எப்பயுமே
ஒரு குட்டு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கே தெரியாத ஒரு கெட்ட விஷயமும் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. இந்த ரோபோட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த ரோபோட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் விஜே கிங் தாட்.